அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை, ஒரு நல்ல விஷயத்தை கேட்க இருக்கின்றோம். ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. அது பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனத்திற்கு என்ன வரும்னாக்கா, ராகுனாலே ஒரு தீய கிரகம், கேதுனாலே ஒரு தீய தடுக்கக்கூடியவர். ராகுனா தடுக்கக்கூடியவர், ராகுனா தீய பழக்கங்களை உடையவர். அவங்க ரெண்டு பேரும் பாம்பு பார்த்தாலே பயப்படணும், அவங்க இருக்கிற இடத்த பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு அசுப பலன்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த ராகுவும் கேதுவும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அதிசயம் நடக்குது. இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை, 3/6/2021 முதல் 4/8/2021 வரை இந்த ராகுவும் கேதுவும், ராகு பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் என்ன சாமி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி கட்டத்தில் 1வது ராசி கட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அதே இடத்துல, அதே அமைப்பில் வர்கோத்தமம் என்று சொல்லுவார்கள், நவாம்ச கட்டத்திலும் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டிகிரியில், ஒரே சமயத்தில், ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரையிலும் ஒரு சுமாராக இந்த பிரபஞ்சத்தில், உலகம் முழுவதும் அப்படி வச்சுக்கோங்க, நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு வைடாக ஒரு சுமாராக இந்த 2 மாதத்தில் 62 நாட்களில் ஒரு 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போது வேர்ல்டு வைடு இந்த 62 நாட்களில் 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குது என்று சொன்னால், அந்த 1 லட்சம் குழந்தைகளுடைய ஜாதகத்திலும், ஜனன ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் வர்கோத்தமம் பெற்று, அதாவது ஆட்சி அதிகாரம் பெற்று, முழு திறமை பெற்று, வலிமை மிக்கவர்களாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு தனிச்சிறப்பு. எப்படி இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு குரு வக்ரம், சனி வக்ரம் அப்படின்லாம் இருக்குது, செவ்வாய் நீச்சம் அப்படின்லாம் இருக்குமோ, அதை போலவே இந்த ராகு கேது வர்கோத்தமம் இருக்கும். அப்போ இது ஒரு கிரக அமைப்பு. இதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. நாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, இந்த ராகு கேதுடைய வர்கோத்தமம், ராகுன்னு என்ன சாமி ராகு செஞ்சிடுவார், ராகு என்ன அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக ராகு என்று சொன்னாலே மிகப்பெரியது. எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதெல்லாம் ராகு, இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கோ அதெல்லாம் கேது. மிகப்பெரிய சார், ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு சார் அப்படின்னு சொன்னால், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ராகு சார். ஒரு சாதாரண ஒரு சின்ன இது சார், சின்னது அப்படின்னு சொல்லிட்டாலே அது கேது. அப்போ இந்த ராகுவை பொறுத்தவரையிலே ஆசையை தூண்டக்கூடியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும். அது கோச்சாரத்தில் 18 மாதங்கள், 1.5 வருஷத்தில், அதாவது 18 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய துன்பத்தை 18 மாதத்திலே அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இந்த ராகு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடிமட்ட லெவலில் ஒரு சாதாரண அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவனை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிடுவார். உதாரணம் பில்கேட்ஸ். ஆமாங்க, நடுநிலையில் ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர், ஆனால் இன்றைக்கி எத்தனையோ கோடிக்கு அதிபதி. அதே போல் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை கூட தலைகீழாக மாற்றி விடுவார். இதுக்கு நம்ம பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை தலைகீழாக குப்புற படுக்க வைக்கதும் யாருடைய வேலைங்க? அது ராகுவுடைய வேலை. அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை ராகுக்கு இருக்குது. அதனால தான் அவரை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தாங்க கேது. பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு நார்மலாக ஒரு கடை வச்சுருக்கிறார், இல்லை ஒரு தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறார், தள்ளுவண்டியில் ஒரு பழம் வச்சுருக்கிறாருன்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு டீ கடையில் 2 பேர் டீ சாப்பிட்டுன்னு இருக்காங்க. பாரு, இங்கே இவருக்கு அமைச்சருக்கு ஒரு 50 கோடி 500 கோடி கிடச்சி தான்ப்பா, 500 கோடி வேணாம்ப்பா, ஒரு 5 கோடி வந்தால் கூட போரும் எனக்கு, இந்த 5 கோடி வந்தாலே போரும்ப்பா எனக்கு அப்படின்னு சாதாரண ஒரு மனிதன் வாயில கோடி அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ராகு வந்துட்டார், அவர்கிட்ட ராகு இருக்கார், ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்லலை அந்த வார்த்தையை, உள்ள ராகு இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ எப்போ அவர் வாயிலிருந்து கோடி அப்படின்னு வருதோ அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு, அதில் பாதாளத்துக்கு இழுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம். கவனம் தேவை. அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது. ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை சுகபோகங்கள் உண்டோ, இன்பங்கள் உண்டோ, எல்லாத்தையும் கொடுத்துருவார். யார்? ராகு. கிடக்கிடன்னு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு போகும்போது மொத்தத்தையும் உருவிண்டு போயிடுவார், அது ராகு. எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு, எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு, எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு போகும்போது ஒட்டு மொத்தத்தையாக எல்லாத்தையும் உருவிண்டு போயிடுவார், அது ராகு. அதே போல் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எனக்கு இது வேணவே வேணாம், ஐயோ பணமே என் கிட்ட கொண்டு வராது நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கேது, ஞானின்னு அர்த்தம். அப்போது கெடுத்து கொடுக்கக்கூடியவர், வானான்னு வாயில் வரவழைச்சி அதுக்கப்புறம் பக்குவத்தை ஏற்படுத்தி அவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது கேது. அவன் ஆசைப்பட்டு கேட்டவனை கொடுத்து பக்குவத்தை போடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு. இந்த ராகு கேதுடைய வர்கோத்தமும் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த ராகு கேதுடைய பலம் எப்படிப்பட்டது, அவங்க எவ்வளோ பெரிய பலசாலிகள், அவங்க எந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் செய்வார்கள், செய்து காட்டுவார்கள், எப்படிப்பட்ட வம்பு வழக்குகள்லாம் மாட்ட வைப்பாங்க, ராகு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் சிக்க வைப்பார், பெரிய கடன்காரனாக மாற்றுறது ராகு. அப்போ இந்த ராகு கேதுவால், வர்கோத்தமம் பெறுகின்ற ராகு கேதுவால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கப் போகுது, எந்த மாதிரியான பலன் நடக்க உள்ளது அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக, ஒரு 8 வருஷமாக அவங்களுக்கு இன்னைக்கு 7.5 சனி ஆரம்பித்ததோ அந்த 8 வருஷமாகவே விருச்சிக ராசிக்கு பிரச்சனை தான். அது ஒரு பக்கம். அதில் குறிப்பாக 4.5 வருஷமாக என்றைக்கு ராகு கடகத்தில் இருந்தாரோ அந்த நாளில் இருந்தே 1-9 திரிகோணத்தொடர்பில் எப்போ ராகு இருந்தாரோ அன்றைய நாள் முதலில் இருந்தே இந்த விருச்சிக ராசிக்கு அதிகப்படியான ஏமாற்றம், அதிகப்படியான பிரச்சனை. பொதுவாக விருச்சிக ராசி என்பர்கள் நம்பி ஏமாறுவது இயல்பு. நான் ஏமாறவே மாட்டேன், என்னை யாரும் ஏமாற்றவே முடியாது, நான் அப்படி, நான் பெரிய திறமைசாலி, நான் புத்திசாலி அப்படின்னு ரொம்ப எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸியாக ஏமாந்துட்டு வந்துடுவோம். அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடியவர். அந்த அளவுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கடந்த 4 வருஷமாக ப்ராப்ளம் இருந்துட்டு வருது. அதுவும் பணம் கொடுக்கல் வாங்கல், வட்டி கட்டுறது தான். வட்டி கட்ட நான் வாங்கின காசை விட வட்டி தான் சாமி அதிகமாக கட்டியிருக்கேன். வாங்கின காசு என்னவோ குறைவு, ஆனால் கட்டியிருக்கக்கூடிய வட்டியை பார்த்தீங்கன்னாக்கா 2 மடங்கு கட்டிட்டேன், ஆனாலும் எனக்கு இன்னும் அதை அடைச்ச முடியலை, இதுலேருந்து நான் வெளியில் வருவேனா? இதுதான் இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை. அப்போ இதிலிருந்து அவங்க வெளியே வர வேண்டும். இது மட்டும் இல்லைங்க, நிறைய வம்பு வழக்குகளை விருச்சிக ராசி அன்பர்கள் சந்தித்து வருகிறார்கள். அதுவும் கடந்த ஒரு 3 வருஷமாக 2019லேருந்தேவும் இந்த வம்பு வழக்குகள் ஆரம்பிச்சிடுது. குறிப்பாக இந்த கோவிட்டில் நிறைய அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட ராசிகளில் விருச்சிக ராசி அன்பர்களும் உண்டு. அது வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கலாம், வாடகை சம்மந்தப்பட்ட கோர்ட் கேஸாக இருக்கலாம், கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், அதே போல் பில்டிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது கம்பெனி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆர்டர்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த ஆர்டர் சம்மந்தப்பட்ட வழக்குகளாக இருக்கலாம், எக்ஸைஸ் டியூட்டி அந்த மாதிரி டேக்ஸ் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருக்கலாம், அதே போல் பேங்க் லோன் இல்லையா, அது ஒரு பெரிய விஷயமாச்சு, இஎம்ஐ கட்டுறது, அந்த பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக கேஸஸாக இருக்கலாம், அதே போல் அசட், அதாவது ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, உறவு முறைகள் சம்மந்தப்பட்டது, அண்ணன் தம்பிங்கள், அக்கா தம்பிங்க, பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன் மனைவி. அப்போது இந்த மாதிரி நிறைய வம்பு வழக்குகளை விருச்சிக ராசி அன்பர்கள் சந்தித்து வருகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேஸ் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஒரு வழக்கு இருக்கும். அப்போ இந்த வம்பு வழக்குகளில் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியது யார், உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல சிக்க வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு. சரி, தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. அட்லீஸ்ட்டு வேலைக்கு போகக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், இவங்க தப்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கும் ஒரு தலைகுனிவு அங்கே இருக்குது. அதிலும் குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக எப்போ இந்த சனியுடைய வக்ரம் நடைபெற்றதோ, இந்த மே மாதம் ஒரு 15 தேதியிலிருந்தே அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் இருக்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஒரு அது ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம், ஒரு கமிஷனர், அதுக்கு மேலே ஒரு செக்ரட்டரி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிஇஓ. அப்போது இவங்களுக்கு உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, திடீர்னு ஜாப் சேஞ்சஸ் வந்திருக்கும். எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க, நம்மளை தூக்கி வேறு வேலைக்கு போடுவாங்க, சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு நம்மளை போடுவாங்கன்னு அவங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஜாப் சேஞ்சஸ் இருந்திருக்கும், வேலை மாற்றங்கள் இருந்திருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர்கள் கூட இருந்திருக்கும். அப்போது இது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு இல்லைங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த வம்பு வழக்குகளை எல்லாம் உருவாக்கியது யார்? ராகு. இதுலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வர போகிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா கேது. அப்போது இந்த ஜூன் 3லேருந்து ஆகஸ்ட் 4 வரலும் இருக்கக்கூடிய வர்கோத்தம டைமில் உங்களுக்கு நன்மை நடைபெற வேண்டும். அந்த கோர்ட்டு கேஸில் நல்லபடியாக முடிச்சு வைக்கணும். வட்டி கட்டுற பிரச்சனை, வம்பு வழக்குகள், பஞ்சாயத்து, இதெல்லாம் இருந்துக்கிட்டால் நல்லபடியாக முடிச்சு வைக்கக்கூடியவர் கேது. இந்த கால நேரத்தை விருச்சக ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாமி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது சாமி, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்துப்போகுது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அப்போ நான் நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ராகு கேதுடைய வர்கோத்தமம் விருச்சக ராசிக்கு நன்மை தர வேண்டும் என்பதற்காகவே ஜூலை மாதம் இதுக்காக ஒரு பிராயச்சித்த பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. அப்போது நீங்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும், பிராயச்சித்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சாமி எனக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும். ஆகவே இந்த குறுகிய காலம் ஒரு 2 மாதம்தான், இந்த 6 மாதத்து இந்த 2 மாதத்துக்குள்ளே நடக்க இருக்கின்ற அந்த நன்மை விருச்சக ராசி கிடைக்க வேண்டும் என்று நான் அன்னை வாராகி பிரார்த்திக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். யார் அந்த பாக்கியசாலி, யாருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த தகுதி அல்லது அந்த எண்ணம், சிந்தனை, வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி தரும், அதே போல் துல்லியமான பலன்கள் சொல்கிறோம். இது இல்லாமல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஸோ அது ரொம்ப சிறப்பாக அதை செய்து கொடுக்குறோம். உலகம் முழுவதும் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலயம் சார்ந்த எல்லா விதமான பூஜைகள், எல்லா விதமான பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் மனிதர்களுக்கு தேவையான வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், பரிகார பூஜைகள், ஹோமங்கள், அதாவது ஒரு சண்டி ஹோமத்திலேருந்து ஒரு ருத்ரஹோமம் ஆகட்டும், ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், சுதர்சன ஹோமம் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், அதே போல் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், இன்னும் என்ன மங்கள விசேஷங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், எல்லா மங்கள விசேஷங்களும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.